ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் டிஃபென்ஸ் அப்டேட் சமீபத்துல இந்தியா இரண்டு கப்பல்கள்ல இஸ்ரேலுக்கு ஆயுதம் சப்ளை செஞ்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு இதனை தொடர்ந்து நிறைய நபர்கள் இந்தியா எதற்காக இஸ்ரேலுக்கு ஆயுதம் சப்ளை செய்யணும் அப்படின்னு இந்தியாவை கிரிட்டிசைஸ் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க ஆனா இந்தியா உண்மையில இஸ்ரேலுக்கு எதற்காக ஆயுதம் சப்ளை செஞ்சிருக்காங்க இந்தியா இஸ்ரேல் உறவின் முக்கியத்துவம் என்ன இது வரும் காலத்துல நடக்க உள்ள போர்கள் இந்தியாவுக்கு எப்படி உதவிகரமா இருக்கும் அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம் இரண்டாவது அப்டேட் யூ இந்தியாவை தன்னுடைய டெம்பஸ் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் பைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல இணையும்படி தற்போது கோரிக்கை வச்சு வந்து இருக்காங்க இந்தியா டெம்பஸ் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் பைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்ல இணையலாமா அப்படி இணைந்தா இந்தியாவுக்கு நன்மையா டெம்பஸ் ப்ராஜெக்ட்ல இணைவதன் மூலம் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம் மூன்றாவது அப்டேட் சாங்காய் கார்பரேஷன் அப்படின்னு அழைக்கப்படும் எஸ் சமட் ஜூலை மூணுல இருந்து நாலாம் தேதி வரைக்கும் கஜகஸ்தான் நாட்டுல வச்சு நடக்க போகுது இந்த சமட்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளல அவர் கலந்து கொள்ளாததற்கு மிகவும் முக்கியமான சில காரணங்கள் இருக்கு அது என்ன விஷயம் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக் சம்பந்தமா

அதாவது அல் ஜசீரா குறிப்பிடக்கூடிய அந்த சவுத் ஈஸ்டர்ன் துறைமுகம் சென்னை துறைமுகம் சமீபத்துல சென்னையில இருந்து இரண்டு கப்பல்கள்ல இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை இந்தியா சப்ளை செஞ்சிருக்காங்க இந்த விஷயம் தொடர்பா இந்திய அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த ஒரு கிளாரிபிகேஷனையும் வெளியிடல இருந்து இரண்டு கப்பல்கள்ல இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்ட ஆயுதங்கள் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அசடோட் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்துக்கு சென்றடைஞ்சிருக்கு இது காசால இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு துறைமுகம் இப்போ இஸ்ரேல் காசால கடுமையான ஈடுபட்டு வந்து அந்த யுத்தத்துல பயன்படுத்துவதற்காக தான் இந்தியா ஆயுதம் சப்ளை செஞ்சிருக்காங்க இந்தியா அனுப்பிய கப்பல்கள் ரெட் சி பகுதி வழியாக ஹவுதீஸ் போராளிகளால் தாக்கப்படலாம் அதனால இந்த கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு போயிருக்கு சென்னையிலிருந்து புறப்பட்ட கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுட்டிக்கொண்டு ஸ்பெயின் கடற்பகுதி வழியாக மத்திய தரைக்கடல் பகுதிக்குள் நுழைவதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க அப்பொழுது ஸ்பெயின் துறைமுகத்துல அந்த கப்பல்களை நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி கேட்டிருக்காங்க ஆனா அதுக்குள்ள ஸ்பெயின்ல அந்த கப்பல்கள்ல இஸ்ரேல் நாட்டிற்கு ஆயுதம் சென்று கொண்டிருப்பதா செய்திகள் இருக்கு இதனால மக்கள் ஸ்பெயின் துறைமுகத்திற்கு அருகில் போராட்டம் நடத்தியிருக்காங்க ஸ்பெயின் பிரசிடென்ட்டுக்கு சில லெப்டிஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ் இந்த கப்பலை ஸ்பெயின்ல நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க இதனை தொடர்ந்து ஸ்பெயின் அந்த கப்பல்களுக்கு அனுமதி கொடுக்கல இதனை தொடர்ந்து அந்த கப்பல்கள் தொடர்ந்து பயணித்து மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக இஸ்ரேல் நாட்டிற்கு சென்றடைஞ்சிருக்கு இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதம் சப்ளை செஞ்சிருப்பதை நிறைய நபர்கள் செஞ்சு இருக்காங்க இஸ்ரேல் காசால இன அழிப்புல ஈடுபட்டு வந்து அப்படின்னு சொல்றாங்க ஆனா எல்லாருமே பேச மறப்பது இந்த யுத்தத்தை தொடங்கியது இஸ்ரேல் கிடையாது முதல்ல ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய மக்களை மாஸ் இயக்கம் கொண்டு குவித்தது அதற்கு பழி வாங்கும் விதமாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை தற்போது நடத்தி வருது அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த கார்கில் யுத்தத்தின் போது உலகின் எந்த ஒரு நாடும் இந்தியாவுக்கு சப்போர்ட் செய்யல அப்பொழுது இஸ்ரேல் மட்டுமே இந்தியாவுக்கு சப்போர்ட் செஞ்சாங்க கார்கில் யுத்தத்தின் போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை சப்ளை செய்து இஸ்ரேல் இந்தியாவுக்கு உதவி செஞ்சாங்க இப்போ இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதம் சப்ளை செஞ்சிருப்பது என்ன பொறுத்த மட்டில் கார்கில் யுத்தத்தின் போது இஸ்ரேல் இந்தியாவுக்கு செஞ்ச உதவிக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துவதா நான் பார்க்கிறேன் இதே விஷயத்தை தான் அதாவது பேட்டியளித்த மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவு மிகவும் தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு அவர் கார்கில் யுத்தத்தின் போது இந்தியாவுக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சாங்க தற்பொழுது நாங்க ஒரு நெருக்கடி அமைதியான நிலையில இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்தியா உதவி செய்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்தியால இருந்து அனுப்பப்பட்ட ஆயுதங்கள்ல ஹெரான் நைன் ஹண்ட்ரட் ட்ரோன்களும் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியில இந்த ஹெரான் ட்ரோன்கள் தயாரிக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஆர்ட்லரி ஷெல்ஸ் ராக்கெட் போன்ற அதிநவீன ஆயுதங்களை இந்தியா இஸ்ரேலுக்கு டன் கணக்குல அனுப்பி வச்சிருப்பதா சொல்லப்படுது நிறைய இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா

காலத்துல இஸ்ரேலின் உதவி கண்டிப்பா தேவைப்படும் அதனால இந்தியா தற்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் ஒரு சரியான விஷயம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க ரெண்டாவது அப்டேட் யூ இத்தாலி ஜப்பான் போன்ற நாடுகள் இணைந்து டெம்பஸ் அப்படிங்கிற ஒரு சிக்ஸ்த் ஜென்ரேஷன் பைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்து வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த டெம்பஸ் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் பைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல இந்தியாவும் இணைந்து கொள்ளணும் அப்படின்னு யூ கோரிக்கை வச்சு வந்து இருக்காங்க போதுல இருந்து விமான ப்ராஜெக்ட்ல இந்தியாவை இணைப்பதுல அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க அது மட்டும் டெம்பஸ் விமானத்திற்கு தேவையான சாப்ட்வேர முழுவதும் இந்தியால டெவலப் செய்வதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருது இந்த டெம்பஸ் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் பைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் தான் லீட் ரோல பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தேர்ட்டி பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்த டெம்பஸ் விமானங்களை உருவாக்குவதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருது டெம்பஸ் விமானத்தை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது வருடத்துக்குள் டெவலப் செய்து முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு டெம்பஸ் விமானத்துல நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பைட்டர் ஜெட் விமானங்கள்ல இருக்கக்கூடிய பல அட்வான்ஸ் பீச்சர்கள் இருக்க போகுது குறிப்பா ஸ்டெல்த் டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்வாம் ட்ரோன் கேப்பபிலிட்டி போன்ற பல விஷயங்கள் கொண்ட ஒரு அதிநவீன சிக்ஸ்த் ஜென்ரேஷன் பைட்டர் ஜெட் விமானமா டெம்பஸ் விமானம் உருவாக்கப்பட உள்ளது இவ்வளவு அதிநவீன விமான ப்ராஜெக்ட்ல இந்தியா இணை

இந்தியாவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் கம்மியாயிருக்கு இதனால ஏவியானிக்ஸ் கார்ல ஒரு மிகப்பெரிய நாடா உருவெடுக்கணும் அப்படிங்கற இந்தியாவின் முயற்சி தடைபடும் ஆனா இந்த தெம்பஸ் விமான ப்ராஜெக்ட்ல இந்தியா இணைந்தாங்கன்னா இந்திய விமானப்படைக்கு ஒரு அதிநவீன சிக்ஸ்த் ஜென்ரேஷன் கேப்பபிலிட்டி கொண்ட விமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுடன் இணைந்து செயல்படுறதுனால இந்தியாவுக்கு செலவும் கொஞ்சம் கம்மியாதான் இருக்கும் ஆனா விமான டெவலப்மெண்ட் பொறுத்த மட்டில் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத ஓரளவுக்கு தான் எஸ்டிமேட் செய்ய முடியும் அதனால தேர்ட்டி டூ அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்தியா டெம்பஸ் ப்ராஜெக்ட்ல இணைவதை விட ஆம்கா விமான ப்ராஜெக்ட்ல அதிகம் கவனம் செலுத்துவது ஒரு நல்ல விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அதனால இந்தியா ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஆம்கா விமானத்திற்கு தேவையான இன்ஜினை டெவலப் செய்வதில் கான்சென்ட்ரேட் மேண்டேட் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது யூ இட்டாலி ஜப்பான் போன்ற நாடுகள் இந்தியாவை விமான ப்ராஜெக்ட்ல இணைய வைப்பதற்கு கடுமையான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க ஆனா இந்தியா இந்த விமான ப்ராஜெக்ட்ல இணைந்தா பத்தோட பதினொன்னா தான் இருக்க முடியும் அதனால டெம்பஸ் ப்ராஜெக்ட்ல இந்தியா இணையாம இருப்பதே ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஜூலை மூணுல இருந்து நாலாம் தேதி வரைக்கும் கஜகஸ்தான் நாட்டுல வச்சு சாங் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற எஸ் சிஓ சமெட் நடைபெற உள்ளது இந்த சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அமைப்புல சைனா இந்தியா ஈரான் கஜகஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகள் இருக்கு இந்தியா இந்த எஸ் சிஓ சமெட்ல இரண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் மெம்பரா ஜாயின் பண்ணாங்க இந்தியா ஜாயின் பண்ண அதே வருடம் சீனாவின் உதவியோடு பாகிஸ்தான் இந்த அமைப்புல மெம்பரா ஜாயின் பண்ணாங்க இந்த விஷயமே இந்தியாவுக்கு பிடிக்கல அதனால போன வருடம் இந்தியால நடைபெற இருந்த எஸ் இந்தியா ஜி மாநாடு போன்று நடத்தாமல் விர்ச்சுவலா நடத்தினாங்க இந்த எஸ் சமட்ல சீனாவின் ஆதிக்கம் அதிகமா இருக்கு இதன் காரணமாக தான் எஸ் சிஓ மதிக்காம இந்தியா விர்ச்சுவலா அந்த மீட்டிங்கை நடத்தினாங்க தற்போது இந்த வருடம் கஜகஸ்தான் நாட்டுல நடக்க இருக்கக்கூடிய இந்த எஸ் சிஓ பாரத பிரதமர் பங்கேற்கல அவர் அதற்கு பதில் இந்தியன் எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கலந்து கொள்ள போறாரு இதுல இருந்து இந்தியா எஸ் சிஓ சமட்ட மதிக்கல அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியுது பாரத பிரதமர் எஸ் சிஓ சமட்ல கலந்து கொள்ளாததற்கு இன்னொரு காரணம் என்னன்னா சீனாவின் ஷி ஜின்பிங் இந்தியால நடைபெற்ற ஜி டுவெண்டி சமட்ல கலந்து கொள்ளல அதனால சீனாவின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய எஸ் சிஓ இந்தியால நடத்த இந்தியா விரும்பல அது மட்டும் இல்லாம தற்போது பாரத பிரதமர் எஸ்சிஓ சமட் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாம தவிர்க்கிறாரு இது போன்ற பல காரணங்களால பாரத பிரதமர் எஸ்சிஓ சமட்ல கலந்து கொள்ளல என்ன பொறுத்தமட்டில் இந்த எஸ்சிஓ சமட் அப்படிங்கிறது ஒரு செயலற்ற அமைப்பாதான் நான் பாக்குறேன் ஏன்னா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அந்த அமைப்புல இந்தியாவுக்கு எதிரா மெம்பரா சேர்க்கப்படும் பொழுது அப்படிதான் அந்த அமைப்பு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணனும்